மணிரத்னத்தோட இயக்கத்தில் நடிகர் கமல்ஹாசன் தன்னோட 234வது படமான தக்லைஃப் அப்படின்ற படத்தில் நடிச்சிட்ருக்காரு. ரெட் ஜெயண்ட் நிறுவனம் தயாரிக்கிற இந்த படத்துக்கு ஏஆர் ரஹ்மான் இசையமைக்கிறாரு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கமல் கூட சேர்ந்து ஜெயம் ரவி, த்ரிஷா, கௌதம் கார்த்திக், ஜோஜு ஜார்ஜ், ஐஸ்வர்யா லக்ஷ்மின்னு ஒரு நட்சத்திர கூட்டமே நடிக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லைங்க, நம்ம எஸ்டிஆரும் இந்த படத்தில் நடிக்கிறாருன்ட்டு தகவல்கள்லாம் வந்துட்டுருக்கு. ஆனால் இந்த தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியலை. படக்குழுவினரும் அஃபீஷியலாக எந்த ஒரு அனௌன்ஸ்மெண்ட்டுமே கொடுக்கலை எஸ்டிஆர் இந்த படத்தில் நடிக்கிறாருன்ட்டு. கடந்த சில மாதங்களாகவே பார்த்தீங்கன்னா தக்லைஃப் படத்துடைய படப்பிடிப்பு சென்னை மற்றும் செர்பியாவில் நடந்துக்கிட்டு இருந்துச்சு. தற்காலிகமாக இந்த படத்தோட படப்பிடிப்பை இப்போ நிறுத்தி வச்சுருக்காங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கதைக்களம் ரெண்டு காலகட்டத்தில் நடக்கிற விதமாக உருவாகி இருக்கு. இதில் நம்ம கமல்ஹாசன் பார்த்தீங்கன்னா மூன்று வித்தியாசமான வேடங்களில் நடிப்பதாகவும் சொல்லப்படுது. கெட்டப் போடுறது அப்படின்னா மனுஷன் தின்றுவாருங்க. அதுலேயும் இந்த படத்தில் மூணு கெட்டப்பு தாறுமாறாக பண்ண போகிறாரு நம்ம உலக நாயகன்.